ஓகே, இந்த எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் பீயிங் லக்கி. இது இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே நான் இதெல்லாம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது, என்னோடய பர்சனல் தாட்ஸ் கிடையாது. நவல் ரவிகாந்த்னு ஒரு ஏஞ்சலிஸ்டோட சிஇஓ, அவர் அவர் ஒரு பிக் டைம் இன்வெஸ்டர், ஆத்தர். அவரோட ஆரிஜின் இந்தியா, பட் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜோரோகன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு அவர் பேசுகிறத நான் கேட்டிருந்தேன். ஒரு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் கிளிப் வந்து பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யார் இந்த பர்சன் சர்ச் பண்ணி பார்த்தா, நவல் ரவிகாந்த், சிஇஓ ஆஃப் ஏஞ்சலிஸ்ட், இன்வெஸ்டர், எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஹவு டு கெட் ரிச் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். மைண்ட் ப்ளோன். நான் ஃபர்ஸ்ட் டைம் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த பாட்காஸ்ட் ஒரு 3.5 ஹவர்ஸ்க்கு இருக்கும். அந்த பாட்காஸ்ட் ஒரு தடவை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே அந்த பாட்காஸ்ட் கேட்டிருப்பேன். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் அந்த பாட்காஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு கிளிப்பை வந்து நான் டெஃபினட்டாக கேட்டிருவேன். பிக் இன்ஸ்பிரேஷன். அந்த எபிசோடில் நவல் ரவிகாந்த் எந்த ஒரு குறுக்கோலியும் இல்லாமல் எப்படி ஆனஸ்ட்டாக வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ப்ளஸ் நிறைய ஃபிலாசபிக்கல் தாட்ஸும் அந்த வீடியோவில் இருக்கும். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுக்குறேன். நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் ஸ்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணி இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் நான் அந்த 3.5 ஹவர்ஸ் அந்த பாட்காஸ்ட்டை எனக்கு பிடிச்ச ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அவர் சொன்னதை அப்படியே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் என்னோட பர்சனல் தாட்டுன்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிச்ச அவரோட தாட்ஸை பற்றி நம்ம பேசலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எபிசோடு எதை கம்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நவல் ரவிகாந்த் வந்து ஒரு ட்வீட் ஸ்டார்ம் வந்து போட்டிருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த ட்வீட் ஸ்டார்மில் அவரோட அந்த பர்சனல் வெல்த் க்ரியேஷனுக்கான தாட்ஸ்லாம் ஒவ்வொரு ட்வீட்டாக நிறைய போட்டிருந்தார். அந்த ட்வீட்டுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனாக தான் இந்த பாட்காஸ்ட் இருந்துச்சு. அதில் அந்த பாட்காஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவர்கிட்ட வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த மணிக்கும் ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சீக்ரெட்டாக வெல்த் வேணுன்றதான், எல்லாருக்குமே அது வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே இன்பில்டாக இருக்கிறது தான். பட் நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. பட் 3க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார்னா, இந்த மாதிரி எல்லாருமே வெல்த்துக்காக தான் போகணுமே தவிர இந்த மணிக்காவோ ஸ்டேட்டஸ்க்காகவோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாரு. இந்த மணி வந்து சிம்பிளாக நம்ம எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ணுறது, ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஸ்டேட்டஸ் ரொம்பவே ஆபத்து. ஏன்னா ஸ்டேட்டஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட சிக்னல் காட்டுற மாதிரி மற்றவங்களுக்கு, இந்த பாரு நான் எவ்வளோ ரிச்சாக இருக்கேன் தெரியுமா, நான் இந்த கார் வச்சுருக்கேன் ரிச்சாக இருக்கேன் தெரியுமா, நான் இந்த பொருள்லாம் வச்சுருக்கேன் ரிச்சாக இருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சிக்னல் பாஸ் பண்ணி அது மூலமா நான் ரிச்சுன்னு காட்டுறாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம கேரி பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு வெல்த் ஆனஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஜென்யூனாக வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த மாதிரி ரிச், நான் ரிச் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை பாஸ் பண்ணுறவங்க கூட அசோசியேட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஸ்டேட்டஸ் கேம் வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் முடியும். நான் பிரிவுனா, நீ பிரிவுனா அப்படின்ற ஒரு அந்த ஸ்டேட்டஸ் கேம்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும். பட் வெல்த் க்ரியேஷன் யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், எவ்வளோ பேர் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணலாம், எல்லாருமே வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சேஃபான கேம்னு சொல்கிறாரு. ப்ளஸ் நம்ம நிஜமாகவே வெல்த் க்ரியேட் பண்ணணும், ரிச் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிள் வே தான் இருக்குது. ஒன்று, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணணும், இல்லை ஒரு எக்விட்டி ஓன் பண்ணணும், அந்த பிஸ்னஸில் எல்லாச்சும் ஒரு பீஸாச்சும் நம்ம ஓன் பண்ணியிருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இல்லைனாலும் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகி அந்த பிஸ்னஸ் மூலமாக நமக்கு பணம் வரணும். அப்போ மட்டும்தான் ரியல் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணி, இல்லை நம்ம ஓகே நான் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க, இந்த மாதிரி நம்மளோட டைம் ரென்ட் பண்ணி நம்ம சம்பாதிச்சோன்னா அது மூலமாக எப்பயுமே நம்ம ரீச் ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீ நம்ம எவ்வளோ தான் சார்ஜ் பண்ணாலும், எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும், அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் சார்ஜ் பண்ணவே முடியாது. பட் பிஸ்னஸில் நம்மக்கிட்ட லெவரேஜ் இருக்குது, அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இல்லைனாலும் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். அதனால நம்ம டைம் வந்து ரென் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம ரிச் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ரிச் ஆகணும், ரியல் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, சொசைட்டிக்கு என்ன வேணுமோ அது அவங்களுக்கு வேணுன்றதே தெரியாமல் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்தோன்னா, அதை ஸ்கேலில் கொடுத்தோன்னா,
டெஃபினட்டாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ரீச் ஆகணும்னா அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியை பிக் பண்ணி அதில் லாங் டேர்மாக நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் ஷார்ட் டேர்மில் நம்மளால் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. எதுக்காக லாங் டேர்ம்னு சொல்கிறான்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கே ஒரு 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் சால்வ் பண்ணாத ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்ச சொல்யூஷனை நம்ம பணமாக மாற்றணும்னா அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்மாக இந்த கேமில் நம்ம இருக்க முடியும். நெக்ஸ்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நம்ம யார் கூடலாம் ஒர்க் பண்ணுறோமோ அவங்களோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெஃபினட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், எனர்ஜியோடு இருக்கணும், ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வேவ் லென்த்துக்கு செட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்மாக ஒரு பார்ட்னர்ஷிப்லேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இருக்க முடியும்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த வெல்த் கிரியேஷனில் என்னென்னா, செல்லிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் டெஃபினட்டாக தேவைப்படும். யாரால் வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள யாருமே தடுக்க முடியாது. ப்ளஸ் சில பேர்லாம் வந்து அவங்களால பில்டும் பண்ண முடியும், அவங்களால அந்த ப்ராடக்டை செல்லும் பண்ண முடியும். அந்த மாதிரி இது ரெண்டுமே இருக்கிறவங்க அவங்களை நம்மளால் ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இலான் மஸ்க் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்காக அந்த வெல்த் கிரியேஷனில் ரெண்டு முக்கியமான ஸ்கில், பில்டிங் செல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மைண்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்டை பில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் நமக்கு தேவைப்படும், அதை செல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில்லும் தேவைப்படும். சப்போஸ் நம்ம பில் பண்ணுறோம்னா செல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட வச்சுக்கணும். நம்மளால் செல் பண்ண முடியும்னா பில் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூட வச்சுக்க முடியுமா? ஏன்னா பில் பண்ண தெரியறவங்களுக்கு ஈஸியாக செல் பண்ண முடியும், ஆனால் செல் பண்ண முடியறவங்களுக்கு ஈஸியாக பில் பண்ண முடியுமான்றது டவுட் தான். ஸோ ரெண்டு ஸ்கில்மே இருந்துச்சுன்னா எல்லாக்கி. நெக்ஸ்ட் ஒரு செம்ம பாயிண்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து அவர் கோட் பண்ணுவார். ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வளர்கிறப்போ என்னென்னலாம் நான் பார்த்துருக்கேன், என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து அதுதான் என்ன ரொம்ப யூனிக்காக மாற்றுது, அந்த நாலேஜ்லாம் தான் எனக்கு ஸ்பெசிஃபிக் நாலேஜ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். இதை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எனக்கு இருக்க கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிக் நாலேஜை இந்த உலகத்தில் யாராலையும் அதை ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் நம்ம இந்த ஒவ்வொரு ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி போய் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து யார் வேணாலும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை இன்னொரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இல்லை ஒரு மேனேஜர் வந்து இன்னொரு மேனேஜர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்க ஒரு பர்சனை அதே ஸ்பெசிஃபிக் நாலேஜில் இன்னொருத்தவங்களால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னா, நமக்கு ஜெனுவினாக இதில் எல்லாம் க்யூரியஸ்னஸ் இருக்கோ, இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதெல்லாம் நமக்கு பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணாலே போதும், இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போதைக்கு எது ஹாட்டாக இருக்குது, இதை நம்ம பண்ணோன்னா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சொசைட்டியில் எது ஹாட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி நம்ம அந்த ஜாபுக்கோ இல்லை அதை தான் ஃபாலோ பண்ணுறோன்னா அதை தான் நிறைய பேர் மாசஸும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்றைக்கு வேணாலும் நம்மளை யார் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் நமக்கு ஜெனுவினாக அந்த க்யூரியஸ்னஸ் இருக்கும் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா அதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ்ன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தான் ரொம்பவே நமக்கு கை கொடுக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை யாராலையும் டீச் பண்ண முடியாது, அதை அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது நம்மளால் மட்டும்தான் முடியும், அதுதான் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். இந்த பாட்காஸ்ட் கேட்டு இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வரும். அது வந்து இந்த ஒரு தாக்கத்தினால தான். ஏன்னா எனக்குன்னு இருக்க ஸ்பெசிஃபிக் நாலேஜை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அதனால் ஒரே டைப், ஒரே ஃபீல்டில் தான் கான்டென்ட் போடணும். ஃபேஷன்னா ஃபேஷன் மட்டும்தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னென்ன எனக்குன்னு என்னால் என்னெல்லாம் முடியுமோ, எனக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் பிரான்ச் அவுட் பண்ணணும்னு ஒரு சின்ன டிசிஷன்னால தான் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து என்னால் போட முடியுது. ஸோ அந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிடுச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த பாட்காஸ்ட்டை அவர் டிஸ்கஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, அவர் சொல்லியிருப்பார் செட் ஆஸ்பிரேஷனல் அவர்லி ரேட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி என்னென்னா, இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லோரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஒவ்வொரு ஆக்குபேஷனில் இருப்போம். அந்தந்த ஆக்குபேஷனில் நம்ம இப்போது கரண்ட்டாக 1 மணி நேரத்துக்கு நம்மளோட வேல்யூ எவ்வளோ, அதை மணியாக கன்வெர்ட் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு என்னோடய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு போட்டால் ஒரு வேல்யூ வரும் இல்லையா. அந்த வேல்யூ வந்து நம்ம வேல்யூ செட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து ஒரு 100 டைம்ஸ்
ஒரு 50 டைம்ஸ் அதிகமாக நம்மளோட அவர்லி ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் ஒரு மணி நேரத்தில் 500 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும்னா அதுதான் என்னோடய அவர்லி ரேட் கரண்ட்டாக இருக்காது. பட் அந்த அவர்லி ரேட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நம்மளோட வேல்யூ வந்து ஆஸ்பிரேஷனல் அந்த அவர்லி ரேட் வந்து 1000 ரூபீஸ் அப்படின்னு செட் பண்ண சொல்கிறாரு. ஏன் அப்படி செட் பண்ண சொல்கிறாருன்னா, 1000 ரூபீஸ் வச்சால் மட்டும்தான் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த 1000 ரூபீஸ்க்கு வேல்யூ உள்ள எந்த ஒர்க்கையும் தான் நம்ம பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு கீழே எந்த ஒர்க் இருந்தாலும் ஒன்று அவுட் சோர்ஸ் பண்ணிடணும், இல்லாட்டி வேறு யார்ட்டேஸ் கொடுத்து பண்ண சொல்லணும் அவங்களுக்கு பே பண்ணி அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரி மீன் பண்ணுறாரு. ஏன்னா தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. அந்த ஒரு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட அவர்லி ரேட்லேருந்து கம்மியாக தான் நமக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் வருதுன்னா அதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மீன், இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரியலாக வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கா. நெக்ஸ்ட் ஒரு ஃபேவரேட்டான பாயிண்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, எவ்ரி திங் இன் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருக்காரு. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இட் மேக் சென்ஸ் ஆல்சோ. நம்ம வந்து எந்த ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒர்க்காக இருக்கலாம், என்ன பண்ணாலும் அதோட ரிட்டர்ன் எப்போ அதிகமாக வரும்னா ஒரு லாங் டேர்மில், ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸில் தான் அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் ரிட்டர்ன் எல்லாமே நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், மணி, அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இது 30 இயர் 31st இயருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். இதை தாண்டி நூற்றுக்கணக்கான ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு அவரோட ஒப்பீனியன் ப்ளஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எனக்கு ஃபேவரெட்டாக, எனக்கு இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரெசனேட் ஆன ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோவை நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கணும். எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் எப்படி மணி இந்த வேர்ல்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, எதனால் ரிச் பீப்புள் வந்து அவ்வளோ ரிச் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல நாலேஜ் வந்து அவர் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். அது அந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு எல்லாமே கிளியராக புரியும் ஏன் இதெல்லாம் நடக்குது, எப்படி மணி அங்கே போய் சேருது அப்படின்னு. இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுன்றதுக்காக கிடையாது, இந்த வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு அந்த பாட்காஸ்ட்டை பற்றி தெரிய வச்சிடணும், நீங்களாம் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரே மோட்டோனால தான். ஏன் இன்னொரு எபிசோட பார்க்கலாம். சி யூ, பை பை, டு வாட் யூ லவ், ஸ்டே ஹாப்பி, லிமிட்டட் டைம், ராகுல்.